ladies and gentlemen. What a wonderful evening it turns out to be. Is that well, about the book before its release. Two people have spoken about it. One, the mother of the author, Aishwarya, and another, Prabhas Sridevan. Both of them have been eminently equipped to talk about the book. And I had some notes. Na pesa the kekar daan keta. Pinnadi or naalinte per kekal sir, but pesan ganta. Therefore, it is good. Tamil English lan tandi. Manasa tarand potu eppadi ezhudal dengal or adbhudamana vishayatha inda pustham namak kaatirukku. In the Prabhas Sridevan ivar rendu per pesinathu I had that PDF file also. அதில் பார்த்தபோது நான் எழுதின வந்த ஒவ்வொன்றா டிக் பண்ணியிருந்தேன் இவன் இதெல்லாம் சொல்கிறா அப்படின்ட்டு நவ் ஐ எம் லெஃப்ட் வித் ஒன்லி எம்டி பேப்பர் பட் தென் வி ஆர் அக்கஸ்டம் டு டாக் அபவுட் திங்ஸ் விச் டு நாட் ஹவ் டைட்டில் ஆர் எண்ட் ரெண்டாவது இந்த குழந்தை எழுதினதை பார்த்ததுக்கப்புறம் இதை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை நிச்சயமாக சொல்லணுங்கிறது என்னுடைய ஆசை டு த ஹைலி மோட்டிவேட்டட் குரூப் and to a great very popular media personality Maniratnam who has come here whose story Anjali perhaps it was a or thirupu munaina sollalam and the kolandiyoda visumbal and the kolandiyoda and the mutti nikkra and the kannir thuli it has spoken volumes I want to give my appreciation to Maniratnam on this wonderful occasion phenomenal or visual media la idha pala aandugalukku munnale avar kondu vandar The background is, as far as I am standing here, Sriram, Nanu Onna Padicha, schoolmates. And Paddu is also there. And my good friend KVS is here. In the Sriram kulla ippadi patta oru appa irukana nu theriyadu. That's what, na romba negindhu ponen. It's not only a gifted child, but gifted parents. Indha mari vandu oru parents. How easily you can be sidetracked. ஒரு 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 கதையில் ஒரு பஸ்ஸுக்கோ ஒரு ஏதோ ஒன்று வெயிட் பண்ணுறோம் ஏதோ ஒன்று கிடைக்கல ஒரு பாஸ்போர்ட்டோ விசா கிடைக்கிறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு மட்டும் எப்படி இருக்கு நாலு பேர் அந்த ஏர்போர்ட்டில் நின்றுருப்பான் ஒரு ஒரு கியூ சீக்கிரமாக போயின்ட்டுருக்கோம் நமக்கு மட்டும் அந்த கவுண்டரில் மாட்டிருக்கான் பாரு என்று தன்னைத்தானே ஒவ்வொரு நிலையிலும் சோதித்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்கக்கூடிய நம்மிடையே இதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு இன்னைக்கு பட் கிரிஜா சட் ஷீ இஸ் ப்ரெசன்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆன் அ ஸ்டேஜ் பட் யூஆர் ஓவர்வெல்ம்ட் வென் யூ ஸ்பீக் ஃபேக்ட் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் மேடையில் ரொம்ப நாள் பேசினதுக்கு அப்புறம் தான் கத்துண்டேன் எ குட் டாக் டசன்ட் கம் ஃப்ரம் ஹியர் இட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் அண்ட் தேர் ஃபோர் வென் ஷீ ஸ்போக் இட் வாஸ் ஆல் மெட்டீரியல் அதர்ஸ் ஆர் இம்மெட்டீரியல் அண்ட் இதில் வந்து முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது ஒன்று ஐசியின் டைரியிலிருந்து சிதறிய முத்துக்களை புத்தக வடிவில் தொகுத்தோம் இதில் எந்த ஒரு வார்த்தை கூட எக்ஸாஜரேஷன் கிடையாது சிதறிய முத்துக்கள்ங்களை மட்டும் அந்த சிதறியங்கிறதுக்கு வந்து தேர் இஸ் மோர் லேயர்ஸ் இன் த மீனிங் ஒன்று வந்து அவகிட்டேந்து வந்ததில் சிதறினத்தில் வந்திருக்குன்னு ஒன்று ரெண்டாவது அவளே அதை கோத்து மாலையாக கொடுக்கவில்லை சிதறிய முத்துக்களாகத்தான் அவளுடைய கருத்துக்கள் வந்திருக்கின்றன என்பதும் அந்த சிதறிய முத்துக்கள் அடக்கமாக இருக்கிறது இன்னொன்று இதை இந்த புக்கை படித்த உடனே நான் ஸ்ரீராம் கிட்ட சொன்னேன் இதை அப்படியே பப்ளிஷ் பண்ணாத பீப்புள் மே ஃபைண்ட் இட் பிட் டிஃபிகல்ட் டு ரீட் த்ரூ ஹர் டைரி அந்த கையெழுத்து புரியும் இப்படி இந்த மாதிரி காலேஜில் வாத்தியாராக இருந்தவங்களுக்கு வந்து கவலையே கிடையாது ஏன்னா என் பசங்க நான் திருத்துற பேப்பரை பார்த்தா அதை விட ரொம்ப நல்லதாக இருக்கு இன்ஃபேக்ட் லெட் மீ ஷேர் யூ வெரி 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 கான்ஃபிடென்ஸ்லி விதின் தி வால்ஸ் ஆஃப் திஸ் ரூம் போன ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி அகடமிக் இதில் சென்ட்ரல் வேல்யூவேஷனில் ஃபிசிக் எல்லாம் ஒரே இடத்துல வந்து பிஜி கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஃபிசிக்ஸ் குரூப்பில் வந்து ஒரு பேப்பர் குறைஞ்சிது பேப்பரை காணும் என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அது ஜுவாலஜி கட்டில் போயிடுது அந்த வாதியார்கிட்ட கேட்டால் நான் ஏற்கனவே திருத்தி ஆச்சுன்ட்டு வருவார் ஸோ இந்த மாதிரி இதில் வந்து கையெழுத்தை தாண்டி படிக்கக்கூடிய மனம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ப்ளீஸ் மேக் இட் ஆஸ் எ ரீடபிள் பிரிண்ட் பட் டோன்ட் கரெக்ட் இட் அவளுடைய கையெழுத்தில் இருக்கணும்னு நான் அவங்ககிட்ட கேட்டேன் அந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது ஐ ஜஸ்ட் லைக் டு மேக் சம் அப்சர்வேஷன்ஸ் ஹவ் ஐ என்ஜாய்டு ஒரு ஒரு பிள்ளை ஒரு முதல்ல வந்து ஒரு படம் போட்டிருக்கா ஒரு மீனவன்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க இவர் ஸ்மால் லைன்ஸ் இந்த மீனவன்ன தலைப்பு இல்லைன்னா கூட அது மீனவன் நமக்கு புரிஞ்சுவோம்
ना அந்த படத்தை பார்த்த ஸ்மால் லைன்ஸ் இது எப்படி மீனவன்னு நமக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குறதுன்னு ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம்தான் அந்த தலையில இருக்கிற ஒரு தொப்பி இருக்குல்ல மீனவன் தொப்பி அதை கரெக்டா கேட்ச் அவுட் பண்றாங்க இன் ஃபேக்ட் பிரபா சேட் ஷி ஹஸ் பீன் அடாப்டட் பை திஸ் குரூப் பட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஷி ஹஸ் அடாப்டட் ஹெர்செல்ஃப் டு திஸ் குரூப் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது பிரபா வந்து ஆல் த டைம் இன் ஹர் சர்வீஸ் அண்ட் கரியர் ஷி ஹஸ் பீன் லுக்கிங் அட் பீப்புள் ரைட் மைண்டட் பீப்புள் டூயிங் ராங் திங்ஸ் தட் இஸ் வேர் ஷி வாஸ் Here the people with not right mind are doing wrong ideas irukku namma nenikiravanga right panniruka adanal that's a real adaptation adanal adala vande ivulude enna ottangal first aarambikira modal aarambathula vande appa sriram retire aagi vittar illa ore small statement now let us analyze this statement idu eppadi irukala appa retire aagala illa ana appa na periya paava sitta paava இது வந்து ஒரு அசைக்க முடியாத டாக்குமெண்டேஷன் ஒரு டைரியுடைய ஆரம்பத்தில் அப்பானா நோ அப்பா ஸ்ரீராம் ரிட்டையர் ஆகிவிட்டார் இதை விட தெளிவாக யாராலையும் வந்து ஒரு மூணு லைன் எழுத முடியாது இஃப் அட் ஆல் பீப்புள் லைக் கல்கி மை குட் ஃப்ரெண்ட் ராம் நாராயண் இன் சிஆர் அவ மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சான்னா சின்ன வரிகளில் எவ்வளோ அழகாக இருக்கா அனதர் ஐ டெல் யூ ஒரு பிள்ளையார் படம் போட்டிருக்கா அந்த டைரியில் ஆரம்பிக்கும் முதல்ல ஒரு போலீஸ் அதுக்கப்புறம் இப்போ பிள்ளையார் படம் இருக்கணும் ஷீ மேட் போத் ஆஃப் தெம் ஒரு 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 பிள்ளையார் போலீஸ் விசில் வச்சுருக்காரு இட்ஸ் ஸோ கால்ட் இம்மிசிபிள் திங் அதுதான் ஒரு பொய்டிக் ஐடியா எனக்கு அந்த காலத்தை வந்து கவிஞர் காமராஜன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு ரவிதையினர் இது 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 புல் தரையல்ல பூமி தாயின் கைக்குட்டை அப்படின்னு எழுதினார் ஆனால் மடிச்சு பேக்கெட்டில் வச்சுக்க முடியுமா நோ இட் இஸ் அ சார்ட் ஆஃப் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எக்ஸூபரன்ஸ் அண்ட் ஐடியா தட்ஸ் வாட் ஐ ஃபைண்ட் இன் ஹர் இன்னொன்று ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் கேவிஎஸ் மே பி நோயிங் தட் ஆர் மை ஃப்ரெண்ட் பத்மநாபன் நம்ம சோசர் இருக்காரு துக்ளக்கில் பல வருடங்களுக்கு முன்னாடி இதை எழுதினார் எது அப்படின்னா நமக்கு இந்த ஃபா சவுண்ட் கிடையாது எஃப் இருக்கு இல்லையா அது மாதிரி அதை என்ன சொன்னார் அவர் இந்த எஃப் போட்டார் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு துக்ளக்கில் இதுவே இருக்காரு எஃப் வந்து எஃப் ஃபா ஃபி ஃபோ ஃபே ஃபோ ஃபம் எல்லாத்தையும் போட்டார் ஸோ தெர் இஸ் லிட்டில் பிட் ஆஃப் அவே மைண்ட் ஃபார் சோ ஐ திங்க் He has also been thinking in the line of people with a different approach in their minds. Innonu, the subtlety of the writing lies in not merely in presentation, but in its understanding. Innoru line padikirangalum, iva vattu pakkathula undu jeeva park. Neenga jeeva na eppadi eduval, ipdi ja potu mele oru jangiri sutti iva jeeva. Iva simple jeeva, English jeeva, Tamil. Finish. Ava sofa sonna mari. இந்த சோஃபாக்கு தான் பண்ணிட்டு இருக்கா இல்லைன்னா துக்ளக் சொன்ன மாதிரி இந்த இஃப் வர இடத்துக்கள்னா அவ இஃப் அதை பத்தி கவலைப்படல சியாமலான்னு எழுதுறது ரொம்ப சிம்பிள் ஒரு சி யாமலா இங்கிலீஷ் சி யாமலா சியாமலா பினிஷ் அப்ப எந்த அளவு வந்து தி த மெரிட் ஆஃப் த ஆர்ட் ஐ மீன் த சைல்டு இஸ் தட் ஷீ இஸ் ஏபிள் டு ஹேண்டில் திஸ் ஐடியா இட் இஸ் நாட் டெரரைசிங் இன்ஃபேக்ட் லியோ டால்ஸ்டாய்க்கு ஒரு மருமகன் தான் அவனும் ஒரு பெரிய ரைட்டர் அவன் எழுதினா இந்த சொற்கள் காட்டு விலங்குகள் போல என்னை தேடி ஓடி வந்து முட்டி என் மேலே ஏறி மிதித்தன பயந்து போய்விட்டேன் ஒரு காலகட்டத்திலே அவர்களின் கைவசமான போது அந்த சொற்களோடு நான் கட்டி புரண்டு தட்டி தழுவ தடுமாறு விளையாட தொடங்கிவிட்டேன் குட்டி பூனை பார்த்தேன் வால் தொட்டேன் இதோட ஒரு பொய்டிக் லாங்குவேஜ் இருக்க முடியாது குட்டி பூனை பார்த்தேன் வால் தொட்டேன் கைவண்ணம் இங்கு கண்டேன் கால்வண்ணம் அங்கு கண்டேன் கம்பனுடைய தாட் தான் ப்ராசஸ் தான் இருக்கு இன்னொரு இடம் சொல்றேன் லிட்ரலி லைக் கம்பன் விச் ஒரு இடத்துல எல்லாம் நாங்கள் வந்து இதில் மேடையில் சொல்லுவோம் கண்டேன் சீதையை ஏன் கண்டேன் சீதைன்னு சொன்னா இட் இஸ் நாட் கிராமட்டிக்கலி கரெக்ட் பட் கண்டேன் சீதையை சொன்ன காரணம் த வெர்ப் மீன்ஸ் என்ன நடக்கிறதுன்னு தெரியணும் இவ எழுதுற ஒரு இடத்துல ஒரு கோபின்னு ஒரு எலக்ட்ரீஷியன் அந்த கோபி எலக்ட்ரீஷியன் என்ன ஆகுமா அப்படி இல்ல அடிக்கும் முதல்ல எடுத்த உடனே வர்ப அடிக்கும் ஷாக் கரண்ட் தொட்டா ஷி ஹஸ் பீன் வெரி கிளியர் இன் இட் அது மாதிரி இன்னொன்று வந்து
இந்த பூனையுடைய பூனை எல்லாம் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்ல, எழுதும் போது இன்னொன்னு சொல்றேன். இந்த நகைச்சுவைக்கு பின்னால் இன்னைக்கு தமிழ் எழுத்தாளர்களே சரியாக கையாளாத ஒருமை பன்மை நிறைய பண்றாங்க. அதுவும் கவிதையில வந்து இது மாதிரி பண்ற கூத்து இருக்க. தே திங்க் தே காட் எ போயட்டிக் எக்ஸலன்ஸ். எனக்கும் ஒரு அவதாரம் உண்டு, நானே ஒரு கவிஞன் தான். ஸோ கவிதை எழுதும்போது அதை விட்டு கொடுக்கறது சான்ஸ் இருக்கு. ஆனாலும் இவள் எழுதுகிறாள் ஒரு இடத்துல, காக்கைகள் நீரில் விளையாடின. இன்னும் நிறைய பேருக்கு இதில் டிஃபரன்ஸே தெரியாது. ஓ, அப்படிலாம் கூட இருக்கா சார்? அதை சொல்லுவான்ல, ஏன்னா டிகிரி போன சொல்ல எஸ்எஸ்ஜி நீ பாஸ் பண்ணலையம்மா. ஓ, அதெல்லாம் இப்போ வச்சிருக்காங்களாம்மா. அந்த காலத்தில் எஸ்எஸ் சந்திரன் ஒருத்தன் எல்லாத்துக்கும் இப்படி சொல்லிட்டு இருமா அந்த கால ஜோக்கில். அது மாதிரி காக்கைகள் நீரில் விளையாடின, ஷெட் பின்புறம் எல்லாம் இடித்து விட்டார்கள், புது வீடு மாடியுடன் ஐசிக்கு கட்ட ஆட்கள் வந்தனர். வந்தார்கள் திருப்பி எழுதல. இது வந்து இதுக்கு வேண்டிய ஒரு தமிழ் புலமை விருதே அவளை கொடுக்கலாம். யாருமே ஃபாலோ பண்றது தமிழ்ல. இன்னொன்னு இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல நினைக்கிறது வந்து, பிரபாஸ் ஸ்ரீதேவன் ஹஸ் ரைட்லி பாயிண்டட் அவுட் ஒன்னு. இன்னொரு இடம் சொல்றேன், பியூட்டிஃபுல். இது எனக்கு தெரிஞ்சு பியூர் ஷியர் போயட்ரி. அப்படியே தமிழ் தேன், கவி தேன் சொல்லலாம். எழுதுறா, கையில மருதாணிட்டு இருக்கா, மருதாணிட்டு செவந்துடுறது கை. இது யார் எழுதுறா, எப்படி எழுதுறாங்க? மருதாணி பச்சை இலை ஆரஞ்சு விரல் நகம் வரைந்தது. Give a big hand. I don't know anything. I have not written it. நான் 40 ஆண்டு காலமா கவிதை எழுதி வருகிறேன். இது போன்ற ஒரு அற்புதமான வரிகளை நான் கண்டதில்லை. I will read it again for the benefit of you. Savor it, taste it, enjoy it, indulge. மருதாணி பச்சை இலை ஆரஞ்சு விரல் நகம் வரைந்தது. My God. இதை பத்தி ஒரு வால்யூம்ஸ் பேசலாம். இன்னொரு இடத்துல எழுத பாருங்க, ஐசி பாத்ரூம்ல கீழே விழுந்துட்டேன், அடிபடல தரப்படல. ஒரு ஒரு கிளாஸ்ல வாத்தியார் பசங்களுக்கு எல்லாம் கத்துக் கொடுத்திருந்தார். அவன் இங்கிலீஷ்ல கேட்கறான், டி ஓன் அந்த காலத்துல உண்டு. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேட்பான், பேனா எங்க இருக்கு? தரையில, தர மேல பேனா இருக்கு. பேனா, வாத்தியார் கேட்டார், இந்த இன்ஸ்பெக்டர் கேட்டார், பேனா எங்க இருக்கு? தர மேல இருக்கு. தர எங்க இருக்குன்னு கேட்டார் அவர். இவன் என்ன என்ன, the student is prepared for only, பேனா எங்க இருக்கு? தர மேல இருக்கு. தர எங்க இருக்குன்னு கேட்டார். ஆனா பையன் சாமர்த்தியசாலி, நம்ம பரம்பரை நினைக்கிறேன். அவன் சொன்னா, பேனா எங்க இருக்கு? தரை மேல. தரை எங்க இருக்கு? பேனா கீழே இருக்குன்னா. This is only opportunity for people to express it. அது மாதிரி பண்ணியிருக்காரு. இன்னொன்று வந்து ரொம்ப நான் ரொம்ப மகிழ்ந்த இடம், அவர்கள் சொன்னது போல, வெங்காயத்தை உரிக்கும் போது பாரதி ஞாபகம். நான் அங்கேயே உருகி போயிட்டேன். அதாவது, உன் கண்ணில் நீர் வழிந்தால், நான் ரொம்ப நாளாக நினைச்சு பார்த்தேன், என்னையா பாரதி, the brevity is what makes a poet. Understandably, the brevity, the sharpness and short form. கண்ணீர் என்பது சொல்வதற்கு உன் கண்ணில் நீர் அப்படிங்கிறானே, அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பார்த்தேன். போன ஆண்டு பாரதி விழாவில் பேசும்போது சொன்னேன், அந்த கண்களிலே நான் நீரையே பார்த்து கண்ணீரையே பார்த்தது கிடையாது என்ற காரணத்தினாலே, ஒரு 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 கட்டாந்தரையில் தண்ணீர் தான் எவ்வளோ அதிசயமோ அது போல கண்ணில் நீர் என்றெல்லாம் இதை ரசித்தோம். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது வெங்காயம் உரிக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய அது என்ன தெரியல, ஆனந்த கண்ணீரா தெரியல, அந்த கண்ணீரை வந்து உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்று பேசிய அந்த குழந்தை இருக்கிறதே, பாரதி பக்தை என்று இன்னொரு பட்டம் கொடுத்துள்ளா அதுக்கு. தமிழ் செல்வி இப்படி சொல்லி கொண்டே போகலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு இடத்துல இப்போ ரீசெண்டாக நான் வீட்டில் வந்து இது இந்த சுண்டைக்காய் வாங்கி வச்சுருந்தாங்க. மை ஒய்ஃப் இஸ் ஹியர், ஐ யூஸ் டு அசிஸ்டர் ஆல்சோ, பட் போத் ஆஃப் ஷி ஹஸ் பீன் அ ப்ரொஃபஸர் இன் காலேஜ் அண்ட் பி போத் ஆர் நாட் வெரி கன்வர்சன்ட் இன் கிச்சன் ஒர்க் போத் ஆஃப் அஸ். அதில் வந்து நேற்று எல்லாத்தையும் விரித்து வச்சிருந்த போது எல்லாம் அந்த பச்சை எல்லாம் நிறைய இருந்து, அது ஒவ்வொன்றா எடுத்து விரித்து, இட்டுக்கு லாங் டைம். அப்போ தான் இவளுடைய PDF வந்து படிச்சுன்னு பார்த்தோன்னா, ஒரு பேஜில் வந்து இவள் எழுதியிருக்கா, ஆணி சுத்தியால் சுண்டைக்காய் உடைத்து வத்தல் குழம்பு. வாட் அ வண்டர்ஃபுல் ஐடியா. அப்படி போட வேண்டியது. இந்த கேப் அந்த காலத்தை வெடிப்போம், அதாவது வீட்டில் துப்பாக்கி வாங்கி கொடுக்க மாட்டாங்க இந்த இதெல்லாம். அப்போ மூணு குழந்தைக்கு ஒன்று, ஏன்னா வீட்டில் 10 குழந்தை இருக்கும், ஆளு கொடுப்பு. அதுக்கு நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், செருப்பை வச்சு தேய்க்கிறது, இல்லைன்னா ஒரு சுற்றி வச்சுன்னு டப்பு டப்பு டப்புன்னு. இது நல்ல ஐடியா இருக்கு. சி, மலையாளத்தில் ஒரு பழம் உண்டு, நம்ம ஊரில் சொல்கிறது கிடையாது. நம்ம ஊரில் வந்து சாம்பார் வச்சா குழம்பு வச்சாமா, மலையாளத்துக்காரன் ரொம்ப, கேரளா இஸ் வெரி குட் பீப்புள். இடிச்சு கலக்கிய பாயசம்மா, இடிச்சு புழிஞ்ச பாயசம்மா, அரைச்சி கலக்கின சாம்பார்மா, த ப்ராசஸ் இட் செல்ஃப் இஸ் கிவன். அது மாதிரி ஆணி சுத்தியால் உடைத்த சுண்டைக்காய் வத்தல் குழம்பு. இன்னொன்று வந்து இவ சொன்ன கேட்ட கேள்விக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று, ஸ்வீட் நல்லா இருக்கு இனிமே கேட்கக்கூடாதுண்ணா. ஞானிகளுக்கே வராத புத்தி. டயபெட்டிஸ் 300-400 இருக்கிறவங்களே சொல்றது இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படி கோமா ஸ்டேஜில் போயிட்டே சாப்பிட்டுருப்பார், அப்படியே மைசூர் பாக்கு.
ஸ்வீட் நல்லா இருக்கு இனிமே கேட்க கூடாது வாட் அ கிரேட் ஐடியா அது மாதிரி ஒரு இடத்துல வந்து அப்பா அரக்க பத்தி சொன்னார் பட் இந்த ஐ வாண்ட் சே வாட் அ கிரேட் லவ் ரிலேஷன் பிட்வீன் அ ஃபாதர் அண்ட் த டாட்டர் இட் ஹஸ் கம் அவுட் சோ நைஸ்லி இன் திஸ் ஃபெனாமினல் ஐ விஷ் எங்க அப்பா கமலஹாசன் நான் ஸ்ரீதேவினு எழுதியிருக்க வருத்தில் அப்பா அழகா இல்ல ஷேவ் பண்ணல தாடி தாடி மூஞ்சி தேய்த்தேன் முள் குத்தித்து You see, I remember way back, maybe about 20, 30 years back, now that that girl is in States, my friend's daughter. அப்போ சின்ன குழந்தை அது நல்ல அழகாக ஆப்பிள் மாதிரி இருக்கும் அதை எடுத்து நான் கொஞ்சின்னு இருப்பேன் ஓ மை டியர் ஆப்பிள் அப்படின்னு கொஞ்சின்னு இருப்பேன் அப்போ அந்த காலத்தில் வந்து சபரிமலை போகிற வழக்கம் உண்டு தாடியெல்லாம் வளர்ந்துருக்கும் ஆப்வியஸ்லி நம்ம தாடின்னு தான் நமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தான் தெரியும் நம்ம மறந்துட்டோம் அந்த குழந்தைய வச்சுன்னு எப்படி கொஞ்சின்னேன் மை டியர் ஆப்பிள் அப்படின்னு அது சொல்லிட்டு அங்கிள் யுவர் பைன் ஆப்பிள் அப்படின்னு As a botany professor, part C, வந்து 40 பேஜ் 40 வரிகளுக்கு எழுதுறதுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பைன் ஆப்பிள் அண்ட் ஆப்பிள் பட் த சைல்ட் ஐடென்டிஃபைட் இட்ஸ் ஃபினாமினல் அது மட்டும் இல்லை அப்பா இது வந்து 2013 எழுதுறார் அப்பா சின்ன வயசில் வந்து ஐஸ்வர்யா வந்து வரி குதிரை கூப்பிடுவோம் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து வரி குதிரை கூப்பிடுவோம் அப்படின்னு இது மாதிரி வந்து தெர் ஆர் சோ மெனி ஃபென்டாஸ்டிக் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இயர் One thing I would like to tell you is, இப்போ வந்து ஒரு ஒரு வித்தியாசமான வந்து ஒரு விஷயம் என்னென்னா நார்மலி சர்டிஃபிகேட்ஸ் ஆர் கிவன் பை த டீச்சர்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறா அது வந்து எப்படி வந்து பிரபா ஸ்ரீதேவனை வந்து அவர் டைரியில் எழுதியிருக்கா மேடம் இட் இஸ் பாடல் பெற்ற தலங்கள் போல ஐஸ்வர்யா டைரியில் நீங்கள் உங்கள் நேம் பதிவு பண்ணது வந்து பாடல் பெற்ற தளம் போன்ற ஒரு பெருமை மிகுந்தது என்பதை நான் மாமன்றத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் அது மாதிரி இங்கே என்ன இருக்காவ ஒரு பேஜ் 46 ஆறுமுகம் சார் விஜயா ஆண்டி பார்த்தேன் ஐசி தமிழ்நாட்டு ஐசின்னா அவ தான் எந்த இடத்துலையுமே நான் சொல்லிக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு ரமண மகரிஷிக்கு அப்புறம் இதை மாதிரி ஃபாலோ பண்ணுறது ஒன்று தான் நினைக்கிறேன் மற்ற எல்லாரும் மேடையில் போனேன்னா நான் நினைச்சேன் நான் சொல்கிறேன் ஒருத்தன் ஒரு மணி நேரம் பேச சொன்னான் என்னை பொறுத்தவரை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நான் ஒருத்தன் கேட்டான் அப்பயே சொல்லி தொலைச்சிருக்காம இது இதையே இவ்வளோ ஒரு மணி நேரம் ஆகும் எல்லாம் தன்னில் ஆரம்பிக்கிறான் ஒரு இடத்துல கூட நான் கிடையாது நான் என்ற அகந்தையை ஒழித்த ஒரு ஞானியாக விளங்குற எழுதுறாவ ஐசி தமிழ்நோட்டில் பென்சில் கோட்டு மேலே அழகா முத்து முத்தாக நன்றாக எழுத சார் சொல்லி கொடுத்தார் ஒரு ஒரு சர்டிபிகேட் இஸ் கிவன் பை த ஸ்டூடெண்ட் ஆஸ் அ டீச்சர் ஐ ஃபீல் இட்ஸ் வெரி ரேர்லி தட் யூ கெட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொடி வச்சிருக்கா அது ஸ்ரீராம் ஃபேமிலிக்கே உள்ள பொடி அது அதை பரம்பரிக்கை உண்டு அவ எதிரா கை மேலே போடுவார் ஸ்கேல் தப்பு பண்ணா இப்போ காரணம் புரியுதா நாம் எப்படி எதிர்ப்போம் தப்பு பண்ணா கையில் கை மேலே ஸ்கேல் போடுவார்னு அவள் என்ன எதிரா பாருங்க கை மேலே போடுவார் ஸ்கேல் தப்பு பண்ணா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்கேல் தப்பு பண்ணியிருக்கேன் நான் பண்ணலன்னு அர்த்தம் I mean, entirely, I have got a long list, but I don't want to waste, take so much of time, except telling one very important thing, that these children, they are supposed to be autistic. I earlier, Lakshmi Mohan Rukar, where is Lakshmi? Another big, a great lady, I love her, give a very big hand for her, what she has done, wonderful. Last year, Nanu Prabha, Allah, Okantuno, one குழந்தைகள் வந்து ஒன்றரை மணி நேரம் ஒன்னே கால் மணி நேரம் அருணாச்சல கவிராருடைய ராமநாடக கீர்த்தனையை வந்து பூரா இது பண்ணார் எனக்கு அதெல்லாம் அத்துப்படி ஒரு கிட்டத்தட்ட 20-30 வருஷம் முன்னாடி சங்கீத கலாநிதி ராஜமயரும் நானும் பிரசன்டட் ஏ ப்ரோக்ராம் நாரதகான் சபால அதில் அத்தனை நான் படிச்சிருக்கேன் எனக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் இருக்கு இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சாங்ஸ் பட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அதில் அந்த குழந்தைகளுக்குலாம் என்ன தெரியுதோ இல்லை அதுக்கு வேற எதுவுமே தெரியல அந்த பையன் பாட்டின வந்து பையனை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ண போனோம்னா இப்படி ஒதுங்கி போயிட்டான் அவனுக்கு நானே யாருமே என்ன புரியல லக்ஷ்மி இங்கே உட்காந்துருந்தேன் ஒவ்வொரு பாட்டு இது வசந்தா இது மோகனம் இது கேதாரம் இது எதுகுல காம்போதி இது இந்த ராகம் பேர் சொன்னோன்னு அந்த பையன் பாட ஆரம்பிச்சிட்டான் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இல்லை மொத்தம் 40 பாடல்களே அதை போல பாடி அந்த குழந்தைகள் வாசித்தார்கள் இட்ஸ் நாட் அ ஈஸி திங் படிக்க பை மெமரி எனக்கு கூட இவன் அம்மா கிரிஜா பேசும்போது சொன்னா திஸ் சில்ட்ரன் ஹவ் காட் சம் இன்ட்யூட்டிவ் பவர் நான் கூட நினைக்கிறேன் நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து இது மாதிரி ஜோசியெல்லாம் சொல்லலாம் சில பேர் சொன்னால் கரெக்டாக நடக்கிறது அவன் அந்த நேரத்தில் இப்படி தான் நினச்சிருக்கான் போல் இருக்கு வீட்டு நாட் மோ தேர் திங்க் மேபி இட் இஸ் தேர்
அது மட்டும் இல்ல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இவளுடைய இதுல பாக்கும்போது அந்த இதுல அந்த டிராயிங்ஸ்ல இருக்கு தீஸ் லைன்ஸ் நீங்க இது இந்த இந்த எடுத்துட்டீங்களா இந்த கந்தசஷ்டி அந்த கந்தசஷ்டி பாருங்க ஒன்னு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ தட் இல்லன்னா ஐ டோன்ட் நோ வாட் மேக்ஸ் தீஸ் லைன்ஸ் வாட் மேக்ஸ் தீஸ் லைன்ஸ் கம் அலைவ்னு எனக்கு புரியல அது இட்ஸ் ஓகே இல்லைன்னா விட்டுருங்க அதை மாதிரி லேட் ஆகணுமா டு பி சிமெட்ரிக்கல் இஸ் இட் சிமெட்ரிக்கல் இட் இஸ் நாட் சிமெட்ரிக்கல் இந்த கண்ணில் இருக்கிற இந்த பாப்பாக்கும் இந்த சைடில் இருக்கிறதும் ஒன்று வந்து ஓவலாக இருக்குது ஒன்று வந்து ஸ்பெரிக்கலாக இருக்குது உண்டா இல்லையா அந்த மூக்கு வந்து சென்டர்லேயே இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்க்கும்பொழுது இருக்கக்கூடிய மாறுதல்கள் ஒன்றாக வரும்போது தெரியவில்லை என்றால் அதுதான் கலை தட் இஸ் வாட் இஸ் ஆர்ட் இஸ் ஆல் அபவுட் இதில் வந்து ஒரு முருகர் படத்தை வந்து இந்த மாதிரி கொண்டு வரத்துக்கு இது என்ன விதமான ஒரு கற்பனை சக்தி இருக்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஸோ திஸ் இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் that there is so much of activities idla onne idla sonnadile autism gnadha patti avulukke theriyum elunda kovam varumbodhu enakku vandu autism irukku solra nalladhu irukkumbodhu idhu mari vandu poetic excellence and linguistic skill the skill for music the skill for all that is fine arts ஐந்து விதமான நுண்கலைகள்ல வந்து அத்தனை நுண்கலையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பண்பை கொண்ட இந்த ஐஸ்வர்யா நிறைய வாழ வேண்டும் வளர வேண்டும் இந்த குழந்தையுடைய வளர்ச்சி ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த புக்கு வந்தது வந்து எப்படி வந்து ஒரு அகல் விளக்கு வந்து மற்ற விளக்கு ஏற்றுறது ஐ யூஸ் டு ஆல்வேஸ் சே ஏன் அகல் விளக்குன்னு சொன்னால் தெரியுமா அதுக்கு நம்ம ஆள் தான் உடனே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அகல் விளக்கு சார் அகலமாக இருக்குது அகல் விளக்குன்ட்டான் தட்ஸ் அ வெரி நான் சொன்னேன் அது சொல்கிறது இருளே அகல் அகல் இருளே நீ அகல் அகல் என்று அதனால திஸ் புக் இஸ் லைக் ஒரு அகல் விளக்கு இந்த இந்த விளக்கு வந்து அத்தனை குழந்தைகளுக்கும் ஒரு ஆதரவை காட்டணும் எப்படியெல்லாம் இந்த குழந்தைகள் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருக்குது ஐ வில் க்ளோஸ் மை டாக் அகெயின் பேயிங் எ வெரி ரிச் ட்ரிபியூட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கிவ் யுவர் ஹேண்ட் கிளாப் ஃபார் வண்டர்ஃபுல் பேரண்ட்ஸ் மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தை நுணுக்கமாக பார்த்து இம்பாசிபிள் நான் ரொம்ப மனம் நெகிழ்ந்து போயிருக்கேன் இது வந்து இந்த இந்த புக்கை மறுபடி படித்து படித்து இதில் ஒவ்வொன்றும் வந்து பாரதிதாசன் பாரதியார் கவிதைகள் போல் இது எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த அப்ரோச்சஸ் நிறைய இருக்குது ஐ எம் கோயிங் டு மேக் திஸ் இஸ் அவைலபிள் ஃபார் த ரெகுலர் சில்ட்ரன் ஐ எம் மீட்டிங் நாட் லெஸ் தென் 10,000 சில்ட்ரன் இன் இயர் ஸோ இந்த எடுத்துன்னு போய் காமிச்சு இந்த மாதிரி குழந்தைகள் இருக்குது நீங்கள் இது உண்டாக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் கமிங் அண்ட் மேக்கிங் திஸ் அ கிராண்ட் அக்கேஷன் டு சி தட் சச் கைண்ட் ஆஃப் சில்ட்ரன் கெட் த ஃபுல் பெனிஃபிட் ஆஃப் அவர் சொசைட்டி அண்ட் த அடாப்டட் மதர் பிரபா ஸ்ரீதவன் வில் பி தேர் ஆல்வேஸ் டு கைட் தி குரூப் வேர் எவர் தே வாண்ட் டு கோ இன் தேர் டெவலப்மெண்ட் அண்ட் மணிரத்னம் சார் வாட் அ கிரேட் ஹாப்பி அக்கேஷன் தட் யூஆர் ஹியர் டு பி அலாங் வித் திஸ் பீப்புள் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சார் தட் வாஸ் பிரில்லியன்ட் இன்டீட் யூ என்ஜாய்ட் எவ்ரி லிட்டில் நியூஎன்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன்ட் இட் டு அஸ் இட் வாஸ் வண்டர்ஃபுல் VVS sir, a small token of our appreciation. VVS sir resides in Ashok Nagar, which was knee deep in water in early December. He fought like a tiger to save his books and writing. So there it goes, a little puzzle for you. A huge puzzle actually. Professor Jay Chandran onto the dais please for felicitation. He's a doyen of special education.